வணக்கம். பிலவ ஆண்டு புரட்டாசி ராசி பலன்கள். ஜோதிடத்தில் புரட்டாசினா கன்னியா மாதம் சொல்லுவோம். சூரியன் கன்னியில் பிரவேசிக்கும் மாதம் புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதத்தில் வந்து ஒரு தனி மகத்துவம் உண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பெருமாளுக்கு மிக உகந்த மாதமாகும். தெய்வ வழிபாடு சிந்தனையுள்ள மாதம் இது. இந்த மாதத்தில் வந்து சுக்கரன் நீச்சமாக இருப்பார். எப்போவுமே கன்னியில் வந்து சுக்கரன் நீச்சமாக இருப்பார். நீச்சமாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதத்தில் வந்து எந்த நல்ல காரியங்களும் ஜென்ரலாக பண்ண மாட்டோம். கல்யாணம், கார்த்திகை எதுவுமே நம்ம இந்த மாதத்தில் பண்ண மாட்டோம். முழுக்க முழுக்க கடவுள் வழிபாடு மிக்க மாதம் கன்னி. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கடவுள் இருப்பார் ஜோதிடத்தில். அப்படி பார்த்தீங்கன்னா கன்னியுடைய மகத்தான கடவுள் வந்து ஸ்ரீமன் நாராயணன். புதன், புதன் உச்சமாக இருக்குவார் கன்னியில். அந்த கடவுள் வந்து ஸ்ரீமன் நாராயணன், மகாவிஷ்ணு. ஸோ புதன் உச்சமாக இருக்கிறவங்களுக்கு வந்து மகாவிஷ்ணுவோட அனுகிரகம் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த மாதத்தில் நம்ம வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுவோம். இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் வர பௌர்ணமியிலேருந்து அமாவாசை, அதாவது ஒரு பட்சம், அதை வந்து மாலைய பட்சம்னு சொல்லுவோம். பித்ருக்களுக்கு திதி கொடுத்தும் பித்ருக்களுடைய ஆசிர்வாதத்தையும் பெற மாதம் இது. பித்ருக்களோட ஆசிர்வாதம் முறையாக பெற்று முப்பெரும் தேவியை வழிபடுவோம். அதாவது மாலைய அமாவாசைக்கு மறுநாளிலிருந்து 9 நாட்கள் நவராத்திரி கொண்டாடும் மாதம். ஸோ புரட்டாசி மாதம் இத்தனை சிறப்புகள் உள்ள மாதம். கடக ராசி நேயர்களே, கடக லக்ன நேயர்களே, இந்த புரட்டாசி மாதம் கிரக சஞ்சாரம் 3 வந்து சூரியன் புதன் 2 3 இருக்கார். 3 3லேயே இருக்கார். 4 சுக்கரன், 5 கேத்து, 7 வந்து சனியும் குருவும் இருக்காங்க, 11 ராகு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய மாதம். இது பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த வாட்டி குடும்பஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் வந்து 3 இருக்கார், 3 அதிபதியோடு இருக்கார். ஸோ குடும்பஸ்தானத்தில் இருக்கீங்கன்னா 3, நீங்கள் நிறைய குடும்பத்தோடு ஹாப்பியாக இருப்பீங்க, ட்ராவல் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது ஒர்க்கு, பிக்னிக் போகலான்ட்டு பிக்னிக் போவீங்க, கோயில்களுக்கு நிறையா போயிட்டு வருவீங்க, உடன் பிறந்தவர்களோடு சேர்ந்து போவீங்க, சிப்ளிங்ஸோட சேர்ந்து போவீங்க. ஒரு குதூகலமாக இருந்து ஃபேமிலியோட குவாலிட்டி டைம், நல்ல ஒரு பொழுதுபோக்கான ஒரு அம்சம் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் இது. 5 கேத்து இருக்கிறதுனால குழந்தைகளால் சில மனக்கசப்புகள் வரும். அதாவது அவங்களுக்கு எந்த காலேஜில் அட்மிஷன் கிடைக்காது, எந்த சப்ஜெக்டில் போடலாம், எந்த காலேஜ், குழந்தைகளும் கன்ஃபியூஷனாக இருப்பாங்க, பேரண்ட்ஸும் கன்ஃபியூஷனாக இருப்பாங்க, எதில் சேர்க்கறதுனே தெரியாது. அதுக்கு வந்து நீங்கள் விநாயகருக்கு டெய்லி விளக்கேற்றிகிட்டே வந்தீங்கன்னா அந்த குழப்பங்கள் கொஞ்சம் குறையும். 7 வந்து உங்களுக்கு சனியும் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால, 7ங்கிறதுனால கணவன் மனைவி உறவு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக திருமணம், புரட்டாசி மாதம் வந்து நல்ல காரியம் பண்ணலன்னா கூட நீங்கள் ஜாதகம் பார்த்து, பொண்ணு பார்த்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அது ஒரு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு கல்யாணத்துக்கு இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த மாதம் முடிவு பண்ணலாம். நீங்கள் பேசினீங்கன்னா அது கன்க்ளூட் ஆகும். கணவன் மனைவியுடைய உறவு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். விட்டு கொடுத்து போவாங்க ரெண்டு பேரும். ரெண்டு பேருமே கொஞ்சம் லவபிளாக இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக இருப்பாங்க. அதே மாதிரி கூட்டு தொழில் வந்து இந்த மாதம் பிரமாதமாக இருக்கும். அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வந்து நிறைய லாபம் வரும். நல்லா, ஐ மீன் இந்த மாதம் வந்து எப்போவுமே கிடைக்காத லாபம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கே ஒன்றும் புரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணவன் வந்து ஒய்ஃப்க்கு வந்து கணவனுக்கு மனைவியால் அனுகூலம் பண விஷயத்தில் வரும், மனைவி கணவனால் அனுகூலமான பண விஷயத்தில் வரும். இதெல்லாமே ஒரு நல்லதொரு கிரக அமைப்பு. 11 ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த லாபம், அதாவது வேலையில் கொஞ்சம் கஷ்டங்கள் வரும். நீங்கள் எங்கேயாவது பணம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன்லாம் இருக்கும். ஆனால் அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் வந்து ராகு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்து, கடக லக்னம் கடக ராசியில் வந்து ராகுவுடைய பொசிஷன் பார்த்து சில பேருக்கு விபரீத ராஜயோகம் கூட ட்ரிகர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 11 ராகு வந்து லாபத்தையும் கொடுப்பார், ராஜயோகத்தையும் கொடுப்பார், சில மன கஷ்டங்களையும் கொடுப்பார், லாபத்தையும் கம்மியாக்குவார். இது வந்து சுய ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதம் வந்து பெருமாளை வேண்டுங்க, நிறைய பெருமாளை வேண்டுங்க. உங்களுக்கு கடகத்துக்கு வந்து பார்த்தீங்களா ராசிநாதனே சந்திரன், அவரே திருப்பதி பெருமாள் தான். ஸோ அவரை நீங்கள் டெய்லி வேண்டுங்க. சனிக்கிழமை அவருக்கு அந்த பெருமாளுக்கு வேண்டிய வழிபாடுகள்லாம் பண்ணுங்கள். விநாயகருக்கு டெய்லி விளக்கேற்றிகிட்டே வாங்க. கண்டிப்பாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 சக்ஸஸ்ஃபுல்லாக, கான்ஃபிடெண்ட்டாக, மன நிறைவான மாதமாக இருக்கும்.